அருமறை முதல்வனை ஆழி மாயனை கருமுகில் வண்ணனை கமல கண்ணனை திருமகள் தலைவனை தேவதேவனை இருபதமுளரிகள் இறைஞ்சி ஏத்துவாம். கோபிகா ஜீவனஸ்மரணம். கோவிந்தா கோவிந்தா. அவன் அருளாலே அவன் தாழ் வணங்குகின்றபடி இறைவனுடைய பெருங்கருணையினாலே விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை சிந்தித்து கொண்டிருக்கிறோம். பெருமாளின் 737வது நாமம் லோகநாதகா. ஓம் லோகநாதாய நமக. லோகநாதா என்று சொன்னால் உலகத்திற்கு தலைவர். உலகத்திற்கு தலைவர் என்பதனாலே எல்லோருக்கும் அவர் உறவாக இருக்கிறார் என்றும் பார்க்கிறோம். உலகங்களை ஆள்பவராக அவர் இருந்து கொண்டிருக்கிறார். உலகங்களை ஆள்வது என்று வருகிற பொழுது அவரோடுக்குரிய வேண்டியவற்றையெல்லாம் கொடுத்து அவர்கள் நிலையிலே அவர்களை எல்லாம் காப்பாற்றி வருவது என்பதுதான் இங்கே பொருள். இப்படி ஒரு நாட்டில் இருக்கிற மன்னன் தன்னுடைய குடிமக்களை எல்லாம் காப்பாற்றுகின்ற ஒரு பொறுப்பை ஏற்றுக்கொண்டு அவரவருக்கு தகுந்தபடியான உதவிகளை செய்து கொண்டு எல்லா குடிமக்களும் நன்றாக வாழ்வதற்கு ஒரு காரணமாக அமைந்து விடுகிறானோ, அப்படி உலக உயிர்கள் எல்லாமே தத்தம் வழியிலே இயங்கி நல்ல ஒரு கதி அடைய வேண்டுவதற்கான உதவிகளை செய்பவனாக இருக்கிறான் என்றுதான் இங்கே நாம் பார்க்க வேண்டும். எனவே அவருக்கு பார்த்தோமானால் கடமை என்று பார்க்கிற பொழுது முதலிலே அவர் உலகினை ஒழுங்குபடுத்த வேண்டியிருக்கிறது. இன்றைக்கு நாம் பார்க்கிறோம், இயற்கையில் இருக்கிற எல்லாமே நல்ல ஒரு ஒழுங்கு முறையிலே வந்து கொண்டிருக்கின்றன. ஒரு சூரியன் வருவதோ, ஒரு சந்திரன் வருவதோ, ஒரு மழைக்காலம், பருவங்கள் வருவது, இவையெல்லாம் பார்த்தோமானால் இயற்கையினுடைய வளங்களை எல்லாம் பார்க்கிற பொழுது இவையெல்லாம் ஒரு குறிப்பிட்ட ஒழுங்கு முறையிலே அழகாக இயங்கிக் கொண்டிருக்கின்றன என்று பார்க்கிறோம். அதேபோல் இரண்டாவதாக உலக உயிர்களுக்கான வசதிகளை தருகிறார். கண்ணிலுள் தேரைக்கும் கருப்பை உயிருக்கும் புல்லுணவே தந்து காப்பாற்றுகின்ற பெருமான் என்று எல்லாவற்றுக்கும் எல்லாவற்கும் தேவையை தருகின்ற தேவையானவற்றையெல்லாம் தருகின்றவனாக இறைவன் இருக்கிறார் என்று பார்க்கிறோம். மூன்றாவதாக வசதிகள் கொடுப்பதோடு இல்லாமல் எல்லோரையும் ஆள்பவராக இருக்கிறார் என்று பார்க்கிறோம். எனவே எல்லாமாக இருப்பதனாலே, ஒரு தலைமை இடத்தில் இருப்பதனாலே எல்லோரும் அவரையே அணுகிறார்கள். இன்றைக்கு நாம் பார்க்கிறோம், எதுவாக இருந்தாலும் உடனே கடவுளே என்றுதான் அழைக்கிறோம். சூர்தாசர் சொல்லுவார், இந்த மக்களெல்லாம் எப்படி இருக்கிறார்கள் தெரியுமா, தண்ணீர் குடிக்க வேண்டும் என்று கடலுக்கு போகிறார்கள். கடலில் இருக்கிற தண்ணீரை நான் ஏதாவது தாகத்திற்கு குடிக்க முடியுமா? எனவே தாகமாக இருப்பது என்று இருக்கிற நிலை வருகிற பொழுது கடலுக்கு போவதனால் எந்த பிரயோஜனம் இல்லை. அப்படித்தான் மாயையிலே மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இப்படி அறியாமல் இருந்தாலும் கூட இறைவன் அந்த கடலிலேயே எழுந்துள்ள இருந்து தன்னுடைய திருவடி கமலங்களை கொடுத்து காப்பாற்றுகிறான் என்று அழகாக சொல்கிறார். நீரு பீபன் ஹே துகையோ சிந்து கேக்கினாரே சிந்து தீஜதகத் காபி சரணதரி பச்சோரே கோவிந்த் ஹே கோவிந்த ஹே கோபால மாதவம். இப்படி இந்த மாயையிலே இருந்து கொண்டிருந்தாலும் கூட இந்த மக்களுக்கு திடீரென்று அச்ச உணர்வு எப்போ ஏற்படுகிறது சொன்னால், ஒரு ஆபத்து வருகிற பொழுது அச்ச உணர்வு வந்து விடுகிறது. அதுவும் உயிருக்கு ஏதாவது ஆபத்து என்று வந்தால் அவர்கள் கலங்கி விடுகிறார்கள். இறைவனைத்தான் அழைக்கிறார்கள். அப்புத்தோ ஜீவன் ஹாரே, அப்புத்தோ ஜீவன் ஹாரே, ஹே கோபால அப்புத்தோ ஜீவன் ஹாரே கோவிந்த் என்று அழகாக சொல்கிறார் சூர்தாசர். அது நம்முடைய வழக்கமாக இருக்கிறது. ஏதாவது ஒரு ஆபத்து என்று வந்தால் இறைவனை அழைத்து விடுகிறோம். மற்ற நேரங்களில் இறைவனை பற்றி நாம் நினைப்பதே கிடையாது. ஆவிக்கு மோசம் வருமாறு அறிந்து உன் என்று அருணகிரியார் சொல்லுவார். ஆவிக்கு மோசம் வருகிற போதுதான் அவன் காவி கமல கழலை பற்றுவது என்று நினைக்கிறோம். அப்படி இல்லாமல் எப்பொழுதுமே நாம் நினைத்து கொண்டே இருந்தோமானால் அதுதான் இறைவனிடத்திலே நாம் நெருங்கி இருக்கிறோம் என்பதற்கான பொருள். கபீர்தாஸ் சொல்லுவார், மனிதனுடைய இயல்பு எப்படி இருக்கிறது தெரியுமா, ஒரு கஷ்டம் என்று வந்தால் இறைவனை அழைக்கிறான், ஒரு சந்தோஷம் என்று வந்து விட்டால் இறைவனை மறந்துவிட்டு ஏதோ தன்னுடைய நிலையிலே தன்னாலே தான் சந்தோஷம் என்று நினைத்து விடுகிறான்.
இப்படி கஷ்டத்திலே இறைவன் நினைப்பது என்பதும் இன்பத்திலே இறைவனை மறந்து விடுவதும் என்பது இல்லாமல் இன்பமாக இருக்கிற பொழுதும் ஒருவன் இறைவனை நினைத்தான் வைத்துக் கொள்ளுது. இந்த இன்பத்திற்கு காரணமே இறைவா நீதான் என்று. இப்படி இன்பமாக இருக்கிற பொழுதும் இறைவன் மறக்காமல் அவன் போற்றினானால் அவனுக்கு எங்கிருந்து துன்பம் வரும் என்று கேட்பார். துக்குமே சபுக்கரை சுக்குமே கரைன்னு கோய் ஜோ சுக்குமே கரை ஓ துக்குக்காகோ என்று கேட்பார். ஆனால் மனிதனுடைய இயல்பு என்பது என்னவென்றால் கஷ்டம் வருகிற போதுதான் இறைவனை அழைப்பது. சாகும்போது சங்கரா சங்கரா என்று சொல்வார்கள். அப்படி இல்லாமல் இறைவனுடைய தொடர்பு என்பது எப்போது இருந்து கொண்டே இருக்க வேண்டும், அவனை நாம் எப்போதுமே அணுகி கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்கிறார். இறைவனுக்கு சுவாமி என்று பெயர். சொம் என்றால் சொத்து, சுவாமி என்றால் சொத்தை உடையவன். எனவே நாம் அவனுடைய உடைமை, அவன் உடையவன். ரெட்டியப்பட்ட சுவாமிகள் உடையவன் என்றே இறைவனை குறிப்பிடுவார். அவன் எல்லோரையும் உடையவன். எனவே அப்படி உடையவனாக இருக்கிற அவனிடத்தை நம்மை முழுமையாக ஒப்படைத்து விட்டோமானால் நம்முடைய உடைமை என்று ஆகிவிடுகிறது. ஒரு உடைமையை அதை உடையவன் எப்படி வேணாலும் பயன்படுத்தி கொள்ளலாமே, அது அவனுடைய இஷ்டம்தானே என்ற நிலையிலே முழுமையாக அவனிடத்திலே நாம் ஒப்படைத்து விட்டோமானால் அவன் அழகாக நம்மை இயக்கி கொண்டு போவான் என்பதை பலரும் உணர்வதில்லை. அதனால்தான் இங்கே லோக நாத்தகா என்கிற நாமம் வருகிற பொழுது இதற்கான விளக்கங்களை பலவிதமாக தருகிறார் ஆதிசங்கர் பகவத்பாதர். நாத்தியதே நாத்தியதே என்று வருகிற பொழுது ஏதோ ஒரு கோரிக்கையினாலே எல்லோராலும் அணுகப்படுபவராக இருக்கிறார். இக பர சௌபாகியம் அருள்வாயே என்று அருள்வாயா கேட்பது போல இந்த உலகத்திலே வாழ்கிற பொழுது இன்பங்கள் வேண்டும். இந்த உலக வாழ்க்கை முடிந்து அடுத்த பிறவி என்று வந்தால் அது நல்ல பிறவியாக இருக்க வேண்டும் அல்லது பிறவியே இருக்கக்கூடாது என்னெல்லாம் சில வேண்டுகளோடு நாம் போகிறோமே, கோரிக்கைகளோடு போகிறோமே, அப்படி கோரிக்கைகளோடு நாம் போகின்ற அளவுக்கு நாம் அணுகக்கூடியவராக இறைவன் இருக்கிறார் என்று. நாத்தத்தை என்றால் ஒரு புதல்வனை நல்ல வழிக்கு திருத்தி அவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை ஒரு தந்தை அமைத்து கொடுப்பது போல என்று சொல்கிறார். அது மாத்திரமல்ல மகனிடத்தில் தந்தையே சென்று மகனுக்கான வழிகளை சொல்லுவது என்று நாம் பார்க்கிறோம். அவன் தவறான வழிகளே போகிற பொழுது அவனை திருத்துவதற்கு தந்தையே முயல்கிறார். அவரே சென்று அவனிடத்தில் சென்று அப்பா நீ போவது சரியான முறை இல்லை, இதெல்லாம் சரியான வழியை காட்டுவதாக இருக்கிறார். எனவே இங்கே நாத்தத்தை என்ற பதத்தினாலே சொல்கிறோம். உபத்தபதி என்று உலகினை எல்லாம் வாட்டி நல்வழிப்படுத்துவராக இருக்கிறார். இதற்கு மரக்கருணை என்று பேர். ஒரு டாக்டர் நம்மிடத்தில் கத்தியோடு வந்து அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்று வருகிறார். உடனே நாம் அதை பார்த்து பயப்படுகிறோம், அறுவை சிகிச்சை வேண்டாம் என்கிறோம். ஆனால் அறுவை செய்தால்தான் நாம் உடல்நலம் பெறலாம் என்று வருகிற பொழுது நாம் செய்து கொள்ள வேண்டும் என்றால் நமக்கு அறுவை சிகிச்சை செய்ய வருகிறவர் நமக்கு நன்மைதானே செய்கிறார். எனவே இறைவன் கருணை தரத்தை வெளிப்படுத்துகிற பொழுது மரக்கருணை என்ற வகையினாலும் செயல்படுத்துவார். எனவே இங்கே உபத்தபதி என்று சொல்லி அந்த மரக்கருணை பயன்படுத்துகிறார்கள். ஆசாஸ்தே என்று இந்த உலகம் அமைய வேண்டிய பற்றி எப்பொழுதுமே திட்டமிடுபவராக இருக்கிறார். ஏனென்றால் படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருள் என்று பஞ்ச கிருத்தியங்களை எனதான் இறைவன் விளையாட்டாக செய்து கொண்டிருந்தாலும் அந்த விளையாட்டாக செய்கிற பொழுதே இவற்றிற்கான திட்டங்களை எல்லாம் வகுத்து கொள்ள வேண்டியவராக இருக்கிறார். எனவே இங்கே உபத்தபதி என்று சொல்லுவோம். ஈஸ்டே என்றால் இந்த உலகத்தையெல்லாம் ஆட்படுத்தி நடத்துபவராக இருக்கிறார். அவர்தான் தலைவர். உலகம் யாவையும் தாம்புல ஆக்கலும் நிலைபுறுத்தலும் நீக்கலும் நீங்களா அலைகளா விளையாட்டு உடையார் அவர் தலைவர். எனவே அன்னவர்க்கே சரண் நாங்களே என்றார் கம்ப நாட்டாழ்வார். எனவே தலைவராக இருக்கிற இடத்துலே நாம் நம்மை முழுமையாக ஒப்படைத்து கொண்டு ஒரு அடிமை போலத்தான் இருக்கிறோம். பரிபூர்ணனுக்கே அடிமை செய்து வாழ்வோம் என்று சொன்னவர் யார் தெரியுமா? அடிமை கூடாது என்று சொன்ன மகாகவி பாரதியார். எனவே பூமியில் எவருக்குமே அடிமை செய்யும், இந்த பூமியிலே ஆங்கிலேயர்களுக்கெல்லாம் நாம் அடிமைப்பட்டு கிடக்க மாட்டோம். ஆனால் அதே நேரத்திலே பரம்பொருள் பராசக்தி இடத்திலே நாம் அடிமையாகத்தான் இருப்போம் என்று ஒரு குறிப்பை சொல்கிறார். அதாவது இறைவன் சுவாமி, நாம் சொம் என்று நம்மை சொத்தை உடையவனாக இருக்கிறான். எனவே நாம் அவனுடைய சொத்து என்பதனாலே நம்மை அவன் எப்படி வேண்டுமானாலும் பயன்படுத்தி கொள்ளலாம் என்ற ஒரு வகையிலே அவனுக்கு நாம் ஆட்பட்டு விடுகிறோம். எனவே இங்கே சுவாமி என்கிற ஒரு இயல்பான சம்பந்தத்தினாலே எல்லோரோடும் அவர் கலந்து ஒரு விசேஷமான பந்தத்தில் இருப்பவராக ஒரு விசேஷ பந்துவாக ஆகிவிடுகிறார்.
இறைவன் எனக்கு உறவினர். எனவே நமக்கு ஒரு நம்பிக்கை வருகிறது, எனக்கு இறைவன் இருக்கிறான், அந்த இறைவன் எனக்கு எப்பொழுதுமே துணையாக இருக்கிறான். அவன் துணையாக இருக்கிற பொழுது நான் எதற்கும் கவலைப்பட வேண்டியதில்லை. அஞ்சுவது யாதொன்றும் இல்லை, அஞ்ச வருவதும் இல்லை. ஈசனுக்கு தமர் நாம் என்று சொன்னார். தமர் என்று சொன்னால் உறவினர், மிகவும் வேண்டியவர், நண்பர். எனவே அந்த செவ்வருமானுக்கு நாம் உறவினராக இருப்பதனாலே நாம் எதற்கும் அஞ்ச வேண்டுவது இல்லை என்று அழகாக தேவாரம் சொல்லுகிறது. ஏன்னால் இறைவனிடத்திலே நாம் ஒப்படைத்து விட்டோமானால் இறைவன் நமக்கு எல்லாம் ஆகி விடுகிறான். விழிக்கு துணை திருமென் மலர் பாதங்கள், மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள், முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பன்னிரு தோணும், பயந்த தனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கோணன் மயூரமுமே. என்று அருணகிரியார் முருகப்பெருமானுடைய ஒவ்வொன்றும் நமக்கு ஒவ்வொரு வகையிலே துணையாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். தோன்றா துணை என்றும் அவனுக்கு ஒரு பெயர் உண்டு. அப்பருவான் சொல்கிற பொழுது தோன்றா துணையாக இருக்கிறான். அவன் எங்கே இருக்கிறான் என்று நமக்கு கண்ணுக்கு தெரியவில்லை, ஆனால் எப்பொழுதுமே நமக்கு துணையாக இருக்கிறான். அவன் எப்பொழுதுமே நம்மோடையே இருக்கிறான், நமக்கு துணையாக இருக்கிறான் என்கிற நம்பிக்கையை நமக்கு வேண்டும். அப்படி நம்பிக்கை இருந்துவிட்டதுன்னு சொன்னால் அந்த துணையை நம்மாலே அனுபவிக்க முடியும். எனக்கு யாரும் துணை இல்லை, என்னை இறைவன் கைவிட்டு விட்டான் என்று நாம் சொல்லவே கூடாது. ஏனென்றால் இறைவன் நம்மை ஒருபொழுதும் கைவிடுவது இல்லை. அப்படி கைவிட்டு விட்டால் அவன் இறைவன் இல்லை. எனவே சுவாமி என்கிற நிலையிலே, அவன் இறைவன் என்கிற நிலையிலே நம்மை எப்பொழுதுமே கைவிடாமல் காப்பவனாக இருக்கிறான். அதனால்தான் இறைவன் சொல்கிறான், அபயம் என்று சொல்லி நான் இருக்கிறேன், கவலைப்படாதே. வைஃப் ஹியர், ஐ ஆம் ஹியர். நான் இருக்கிற போது நீ கவலைப்படாதே, பயப்படாதே என்று சொல்வதற்கு காரணமே அவன் நமக்கு எப்பொழுதுமே துணையாக இருக்கார் என்பதை நமக்கு உணர்த்துவதற்காகத்தான் என்று பார்க்கிறோம். எனவே அபயம் என்று சொல்கிற பொழுது இந்த பிறப்பை பற்றியோ இறப்பை பற்றியோ கவலைப்படாமல் பயப்படாமல் இருக்கவன்தான் அபயம் என்று சொல்கிறான். பிற வரதம் என்று நமக்கு வேண்டிய வரங்களை எல்லாம் தருவதாக இருக்கிறான். எனவேதான் இறைவன் தன்னுடைய இரு கரங்களினாலே அபயஹஸ்தம் வரதஹஸ்தம் என்று தன்னுடைய அற்புதமான இரண்டு கரங்களினாலே நம்முடைய பயத்தை போக்கி நம்மை ஆட்கொண்டு நமக்கு பெரும் வாழ்வை அளித்து கொண்டிருக்கிறான், ஒரு பாதுகாப்பை அளித்து கொண்டிருக்கான் என்பதனாலே நமக்கு மற்ற துணைகளை பற்றி கவலையே தேவையில்லை என்கிற ஒரு வகையிலே தான் இறைவன் நமக்கு எப்பொழுதுமே உற்றவனாக இருக்காமல் குறிப்பிடுகின்ற வகையிலே லோகநாதா என்ற நாமத்தினாலே இறைவனை போற்றுகிறோம்.